இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் நடிப்பில் உருவாகியிருக்க 2.0 படத்துடைய ரிலீஸ் ஆகஸ்ட் 15, அதாவது இந்த வருடம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆக போகுது. என்னப்பா சும்மா இப்படி தான் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படின்லாம் இந்த தடவை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம் இயக்குனர் சங்கர் அவர்கள். ஆல்ரெடி இந்த படத்துடைய ரிலீஸ் ஏற்கனவே ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை டேட் ஃபிக்ஸ் பண்ணி மாறிடுச்சு. படத்துடைய விஎஃப்எக்ஸ் வேலைகள்லாம் நிறைய இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. அண்ட் இப்போதைக்கு சங்கர் அவர்கள் ஜூலை 15th இந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சு படம் எனக்கு கையில் வேணும், ஆகஸ்ட் 15 படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். நீங்கள் டீமில் இன்னும் கொஞ்சம் ஆளை ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ எஃபர்ட் வேணால் போடுங்க, ஆனால் ஜூலை 15th எனக்கு படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். அதனால நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் 15th நாம் படத்தோடைய ரிலீஸை எதிர்பார்க்கலாம். சும்மா இப்படி அப்பப்போ டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்ம ஜூலையோட இறுதியிலேயே படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்துகிட்ருக்காங்களாம் படத்தோடைய டீம். ஸோ இதனால் ஆகஸ்ட் 15th 2.0 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சூப்பராக எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா April 27th காலா படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துடைய ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கனால படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசனைகள் இருந்துட்டு இருந்த நிலையில் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது அப்படின்ற செய்திகளும் கிடச்சிருக்கு. அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸையும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது மாதிரியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால கூடிய சீக்கிரம் இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து முடிய போகுது. அண்ட் தொடர்ந்து ரஜினியோடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வித்தின் 2 மந்த்ஸில் இன்னொரு ரஜினியோட 2.0 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாமல் இப்போதைக்கு நிறைய அந்த ஸ்ட்ரைக்னால ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய படங்களும் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது சூப்பரான நியூஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னாக்க சினிமா பிரியர்கள் எல்லாரும் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு தலையை பிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமே இல்லை, தியேட்டர்ஸ்லாம் இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த சினிமா அப்படின்றது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு விஷயமா ஒன்றி போய் இருக்கின்றதுல நம்ம மறக்கவே முடியாது. இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீடிச்சதுக்கு அப்புறம் தான் சினிமாவா ஐயோ பார்க்காம ரொம்ப போர் அடிக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை நம்ம கேட்க முடியுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் கீழே இருக்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.